சிம்மராசி என்பர்களே, யாரு கேட்டும் பணம் கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவலைகள் இருப்பில். இந்த மாசத்துக்கு என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம்னு வருத்தங்கள் இருக்கும். ஒரு வருத்தமும் போட வேண்டாம், நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியமா நடக்கும். கடைசி நேரத்துல கூட அந்த காரியத்தை வெற்றி பண்ணி கொடுத்துருவேன், கடைசி நேரத்துல கூட அந்த காரியத்தை ஜெயிச்சு உங்களுக்கு அனுகூலியமா பண்ணி கொடுத்துருவார் இறைவன். கவலையே பட வேண்டியதில்லை. சில பதட்டப்படக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப சாதாரணமாகவே முடிஞ்சிடும், ரொம்ப பதட்டப்பட்ட விஷயங்கள்லாம் சாதாரணமாகவே முடிஞ்சிடும். சில நல்ல காரியங்கள்லாம் மனசில் நினச்சிருப்பதில் அனுகூல்யமாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது, குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு சென்று வர்றதுக்கு உண்டானதாகவும், அந்த குடும்ப விசேஷங்கள் அன்னோன்யமாக சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணுறது, அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான மாதமும் நாளாகவும் இன்றைய தினம் கருதப்படுவது. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முக்கியமான ஏதான விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் தள்ளி அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, வேலை வாய்ப்பு வெற்றியை தரும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். சில நேரம் தடங்கள் இருந்த விஷயம் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி திருப்பி வேற யாட்டியாவது ட்ரை பண்ணும்போது நிச்சயம் கிடைச்சிடும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள், விடாமுயற்சி, சிறு பிரயாணங்கள் என்பது உருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு.